ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் பிஎஸ் பெரியார். ஸோ இந்த சேனல் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அப்படி பார்த்தினா சம்மந்த வீடியோக்கள் நிறைய வரப்போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு கூண்டு செய்வோம். ஆப்பிள் பொட்டி வச்சு ஒரு கூண்டு செய்ய போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க நினச்சி தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பக்கத்தில் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், அந்த மூணு பாக்ஸ் இருக்குது. அந்த மூணு பாக்ஸ் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற லேயர்லாம் முதல்ல பேர்த்து எடுத்துடணும். இங்கே பாருங்கள், டாப்பில் இருக்கிற லேயர்லாம் வந்து பேர்த்து எடுத்துடணும். பேக்கிறாப்பில் பாருங்கள், ஒவ்வொன்றா பேர்த்து எடுத்துட்டு நம்ம திருப்பி யூஸ் பண்ணி பேர்த்து எடுக்கிறோம். ஒவ்வொன்றையும் பேர்த்து எடுத்துனா உள்ளே வந்து ஒரு லேயர் இருக்கும், அதை மட்டும் வச்சு நம்ம இது பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், பேர்த்து எடுக்கிறாங்களோ ஃபுல்லாக ஃபுல்லாக மொத்தத்தையும் பேர்த்து எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறோம், ஓகேங்களா? நடுவில் இருக்கிற லேயர் வந்து எடுத்தாச்சு. காமி நடுவில் காட்டுப்பா, இங்கே காட்டுப்பா நடுவில் காட்டு. நடுவில் இருந்த லேயர் இப்போ பாருங்கள், இல்லை ஓடணும். உள்ளே இருக்கிற ஆணிலாம் நம்ம மடித்து விட்டுருணும். தேவையில்லாத அன்வான்ட் ஆணிலாம் வந்து மடித்து விட்டுருணும். சுற்றி எல்லாத்தையும் அடிச்சுட்டு மடிச்சுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் சாம்பிள் காமிப்போம். பாருங்கள், ஒரு நடுவில் இருந்த இங்கே உள்ளே இருந்த லேயர்லாம் எடுத்தாச்சு. உள்ளே இப்போ வந்து ஃபோலாக காலையாக இருக்கும். இங்கே சென்டரில் ஒரு ஹேர் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துடணும். இப்போ ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட்டாக எல்லாமே எல்லா பாக்ஸும் அதே மாதிரி தான், சென்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து அப்படியே நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது பாருங்கள், உள்ளே எதுவுமே இல்லை. இப்போது இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸ் பாருங்கள். இது மூணுத்தையும் நம்ம அட்டாச் பண்ணணும். எப்படின்னா உள்ளே ஹாலாக இருக்குது பாருங்கள், உள்ளே எதுவுமே கிடையாது. உள்ளே அந்த எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த மூணு பாக்ஸே அட்டாச் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மூணு பீஸையும் அப்படியே வச்சு மேலே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். மூணுமே கனெக்ட் ஆகிரும். மூணுமே வந்து ஒரு பாக்ஸை நம்ம இணைச்சிடலாம். இங்கே வந்து ஆணி அடிக்கணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தனித்தனி பாக்ஸ் இது எல்லாமே நம்ம உள்ளே இருக்கிற லேயர் மட்டும் எடுத்துட்டோம். சென்டரில் ஒரு தடவை இருக்கும், அதை எடுத்துட்டோம். இப்போ மூணுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், நம்ம மேலே ஒரு பீஸ் எடுத்து வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணிட வேண்டியதான். அப்படியே ஆணி அடிச்சிட வேண்டியதான். அடிப்பாது பாருங்களா, அப்படியே அடிச்சிட வேண்டியதுதான். நல்லா சின்ன ஆணியாக யூஸ் பண்ணுங்கள். பெரிய ஆணி யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப பிரச்சனை வரும், பிறந்து பார்ப்போம். ஓகேங்களா? இன்னொரு பீஸ் எடுத்து வச்சு அடிக்கணும். நிமித்து அட்ஜஸ்ட் பண்ண, இந்த பாக்ஸ் பாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண, பாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சு அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் வெளியே வந்துச்சு. ஓகேவா? சரி, பண்ண மாட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் லைட்டை தள்ளு, இன்னும் கொஞ்சம் ரொம்ப தள்ளு. இதுதான். ஓகே, இன்னொரு பீஸை வச்சு அப்படியே அடிச்சிட வேண்டியதுதான்.
ஆகி பண்ணுறாரு. அப்படியே இருந்தாலும் வச்சுட்டு இந்த பக்கம் அதே மாதிரி அப்படியே அடிச்சிடணும். இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்ல அப்படியே அஸ் யூஷுவல் அந்தாண்ட இந்தாண்ட அடிச்சு இந்தாண்ட அடிச்ச மாதிரி அந்த பக்கம் அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ரொம்ப நம்மளுக்கு ஆடாது ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பக்கம் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறது. அதே மாதிரி தான் அசோஷியல் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்தாண்ட அடித்த மாதிரி அப்படியே இந்தாண்ட டூப்ளிகேட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் நானும் நல்லா பார்த்து பொறுமையாக இருங்க, டைம் அடிச்சு போய் சென்டரில் வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கமும் அடிச்சாச்சு. இப்போ அப்படி அந்தாண்ட பின்னாடி திருப்பி அந்த பக்கம் அடிக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு அப்போ தான் இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும். திருப்பப்பா அப்படியே பாருங்கள், அப்படியே திருப்பிக்க வேண்டியதுதான். அப்படியே திருப்பி அந்தாண்ட அப்படியே அடிக்க வேண்டியதுதான். அப்படியே அந்தாண்ட பாருங்க, அப்படியே டூப்ளிகேட் இந்த பக்கம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி பொறுமையாக கைமல் அடிச்சு பாருங்க. அப்படியே ஃபுல் அதுதான் பார்த்துட்டு இருக்கு. நம்ம அழகாக கோழி கொஞ்சம் விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இந்த பக்கம் அதே மாதிரி அடிச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதே மாதிரி டூப்ளிகேட் இங்கே 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 வேண்டாமா தூக்கி குண்ட அங்கே பாருங்க. கடைசியாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓகேங்களா. நம்ம குண்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இதோட லென்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஒரு 4 அடி இருக்கும். 4 அடிக்கு 2, 4x2 பிரத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி இருக்கும் பாருங்க. அப்படியே லென்த்தாக இதுக்குள்ளே நம்ம அப்படியே குஞ்சுகளை விட்டுக்க வேண்டியது தான் பார்த்தீங்களா.
பாருங்க இந்த பக்கம் லாக்கு ஓகேங்களா, இந்த பக்கம் ஃபுல்லாக லாக் ஆயிரும், இந்த பக்கம் மட்டும் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு உள்ள நம்ம போட்டுக்க வேண்டியது. பார்த்துங்களா தெரியுதுங்களா ஓகேங்களா. இப்போ நம்ம இதில் குஞ்சு விட வேண்டியதான், இதுக்குள்ளே குஞ்சு விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டு குஞ்சுகளை எடுத்துகிட்டு வந்து விடுவோம் பாருங்க. ஓகேங்களா, அங்கே பாருங்க உள்ள விடுவோம் பாருங்க. இருபத்தி ஒரு குஞ்சுங்க இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 குஞ்சுகளை விடலாம் தாராளமாக ஓகேங்களா. ஒவ்வொரு குஞ்சாக எடுத்து நம்ம உள்ளே விட்டுக்க வேண்டியதான், உள்ளேயே உள்ளே போயிடும் ஓகேங்களா. அங்கே பாருங்க பாருங்க உள்ளே பாருங்க பாருங்க, ஒவ்வொன்றும் உள்ளே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு உள்ளே செட்டில் ஆகிடும். இங்கே பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி இருக்கும் இது லென்த்து. பிரெத்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு, அதாவது பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி இருக்கும், ஆனால் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 அடி இருக்கும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே விட்டாச்சு, நம்ம கோழி கொஞ்சம் உள்ளே விட்டாச்சு ஓகேங்களா. செட் ஆகிடுச்சு உள்ளே பாருங்கள், தெரியுது பாருங்களா உள்ளே உள்ள நம்ம தண்ணி உள்ள போட்டுக்க வேண்டியதுதான். உள்ள நம்ம தண்ணி வச்சு விட்டுட்டுனா அதே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டு பாருங்க உள்ள தண்ணி தாய் கோழி பாருங்க எடுத்து விடு நம்ம நொய்யாச்சு நொய் எதனா போட்டுக்கிட்டுனா சாப்பிடும். நொய் தான் வேற ஒன்றும் இல்லை, அதே வந்து சாப்பிடும் ஓகேங்களா. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்திருப்பீங்க அண்டு மறக்காமல் இந்த ஆப்பிள் போட்டிகளை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு ஃபார்மர்ஸை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கோழி கொஞ்சம் நீங்களும் வாருங்க அண்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி அப்படியே டிங்குன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய வரப்போகுது, நிறைய ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இது பற்றின நிறைய வீடியோஸ் வரப்போகுது, அது எல்லாமே உங்களை வந்து சேரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.